ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுற பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ஆனால் இந்த லாஜிக் ப்ரொடக்ட்ஸ் வந்து வெரி எக்ஸலண்ட்டாக ஈஸியாக கற்றுக்கலாம். இது நீங்கள் தமிழில் கற்றுக்கணுமா? இது எல்லா டியூட்டோரியலுமே இங்கிலீஷில் தான் இருக்குது. தமிழில் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிறா இருந்தால் எவ்ரி சாட்டர்டே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். லாஜிக் ப்ரொடக்ட்ஸ் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக தமிழில் கற்றுக்கலாம். நீங்கள் இதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிற நம்ம செக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக்கலி நம்ம வந்து இந்த மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு வந்து மிடி வந்து ரொம்ப பிரதானம், மிடி ரொம்ப முக்கியமானது. அதை வந்து எல்லா விஎஸ்டி எப்படி சப்போர்ட் பண்ணுறது, மிடி எப்படி வாசிக்கிறது, எனி பிளக்இன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி நம்ம வந்து ஜஸ்ட்டு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட வந்து. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து லாஜிக் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த ட்ராக்ஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ண ட்ராக்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்கே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்சர்ட்டில் போய் உங்களுக்கு அதில் காண்டாக்டு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் லைப்ரரி எனி உங்களுக்கு எல்லா அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் செக்ஷனும் இங்கே காட்டுறோம். இதை ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்காண்டி இதில் வந்து எப்படி இந்த மிடி ரெக்கார்ட் பண்ணுற பற்றி நம்ம வச்சு இந்த இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு மிடி ஒரு ட்ராக்ல வந்து சார்ப் பிளக் எடுத்து நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பிளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது சேம், ஆனால் நீ விஎஸ்டி ஓப்பன் பண்ணுறது, அதில் இருக்கிற இன்புலேட்டர் சாம்பிள் ஓப்பன் பண்ணுறது, எக்ஷன்லாம் இருக்கிற எனி அந்த சேம் எல்லாமே அந்த இன்செர்ட்டில் போய் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரிவி காட்டி நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி மிடி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது பற்றி நான் உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இப்போ டெம்போ வந்து இப்போ வந்து நம்ம டெம்போ சேஞ்ச் கூட பண்ணிவிட்டு 85 கூட வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த எப்பவுமே மிடி வாசிக்கும் போது இந்த இன்செர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூத்து சோலோ ரெக்கார்டிங் எனேபிள் வந்து இதில் இருக்கணும். அதில் அந்த எனேபிள் வச்சுட்டு நீ ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கும்போது கீபோர்டு ப்ளே பண்ணிக்கும் போது இந்த சவுண்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த ரெக்கார்ட் பட்டன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதை வந்து மெட்ரோமோட கிளிக் பண்ணி பார்க்கணும். அப்போ மெட்ரோம் இதில் வந்து ஆன்லேயே இருக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பட்டன் ப்ளே பண்ணிவிட்டு மெட்ரோம் வந்து போயிட்டே இருக்கும்போது ஜஸ்ட்டு சாம்பிள் கட் பண்ணி காட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து எனி அது வந்து நம்ம வந்து மெட்ரோமோட நம்ம வந்து வாட்ச் வாட்ச் நம்ம பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி கூட ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ஜெயில் நீங்கள் பார்த்திங்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கான்வர்சேஷன் எப்படி பண்ணுறது, அதில் மிடில் என்னெல்லாம் வாசிக்கலாம், அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகே.